எனக்கு உடம்ப குடுக்கவும் தெரியும், கழுத்தை நெருக்கவும் தெரியும். 3 லட்சம் ரூபாயை திருப்பியும் குடுக்கல, 3 மாசமா வட்டியும் குடுக்கல. எங்கடா காசு? தேவி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணதா இருக்கேன். கல்யாணம் ஒரு வாரத்துல பணத்தை கொண்டு வந்து உன் கையில கொடுத்துறேன். பேச்சு மாறினா நான் அடுத்த வாட்டி அவ பேச மாட்டான். இந்த பெல்ட் தான் பேசும், அதுவும் இங்க இல்ல ஸ்டேஷன்ல. சார் என்ன நம்புங்க, கண்டிப்பா பணம் இல்லாம வரமாட்டேன் சார். தேவி, இத்தனை நாளா எத்தனை பொண்ணுங்களை உங்ககிட்ட அனுப்பியிருக்கேன், இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா தேவி? பண்றதே நம்பிக்கை துரோக வேலை. நீ என்கிட்ட நம்பிக்கையை பத்தி பேசுறியா? இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். போய் காசை கொண்டு வா, இல்லனா என் காலடியில உன் கழுத்து இருக்கும். போய் பணத்தை கொண்டா. காலிங்க மன்னிக்கிறது ஒரு வாட்டிதான், கால கடிச்சன்னா வேஷம் தலைக்கு ஏறிடும். சரி நீ வா. ஒரே ஒரு நிமிஷத்துல என்னால உன்னை சுட்டு கொல்ல முடியும், ஆனா என்ன பண்றது? அப்படி பண்ணா போக போறது என் கௌரவம் தான். இன்னொரு தடவை என் முன்னாடி உன்னை பார்த்த அப்படியே குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஜாக்கிரதை மாமா. மாமாவா மாமா ராஸ்க. கோயில்ல சாமி இல்லாட்டி பக்தர்கள் எங்க போவாங்க? தெய்வமே, உங்க பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். அவன் எதுக்காக உன்னடிச்சான்? நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தது அவரோட பொண்ணுதான் சார். அப்ப கல்யாணம் வெறும் கனவுதா? தேவிக்கு பணம் எப்படி கொடுப்ப? அது ஆஹா, நான் சொல்றபடி கேட்டா நீ தேவிக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்ல. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் சார். ரகலாதனுக்காக அந்த மகா. ஓ விஜய், என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. சீதா, யார் வந்திருக்காங்க பாரு. விஜய், என்னப்பா இது திடீர்னு? இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க. வணக்கம். வணக்கம். இவங்க நிச்சயதார்த்தத்துக்கு வரல, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, பொண்ணு பாக்கணும். நாங்க அதான் போன் பண்ணாமலே கூட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லையே? இதுல என்னப்பா இருக்கு, இதுவும் உன் வீடு தானே. வாங்க உட்காருங்க. வாங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. அவங்க திடீர்னு வந்துட்டாங்க. குடுக்கறதுக்கு வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துறீங்களா? இப்பவே போற, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துறேன். சுஷ்மா வரேம்மா. ஹலோ. ஹாய். மகாலட்சுமி மாதிரி இருக்க. இதுல 30,000 ரூபாய் பணம் இருக்கு. பணமா? இதுக்கு? நீ இந்த காலத்து பொண்ணாச்சே, உனக்கு நெக்லஸ் செலக்ட் பண்ண எங்களுக்கு தெரியாது, அதான் நீயே செலக்ட் பண்ணிக்க. பரவாயில்ல, நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் போட்டுக்குவா. நம்ம காலம் வேற இந்த காலம் வேற, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருங்க. நீ வச்சுக்கோமா. ரொம்ப சந்தோஷம். பிரயாணம் பண்ணி களைச்சிருப்பீங்க, நீங்க எல்லாரும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். மாமா நில்லுங்க. மாமா இந்த வயசுல என்னால ஓட முடியல. மாமா கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்க, பையன் வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. பாவம் சீதா மட்டும் தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் போய் தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். வண்டி எடு. சார், நீங்க இங்க சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் சார். சில இடங்களுக்கு நானே தான் வர வேண்டியிருக்கு. உங்க வீட்டுல பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றேன்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. யாரோ உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இது என் வீடு,
உங்க வீடு நான் தப்பு நடக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்ல இல்ல கான்ஸ்டபிள். உண்மைய சொல்லு, வீட்டுல கஸ்டமர்ஸ் இருக்காங்க, வாங்க இந்த அம்மா தான் போன் பண்ணாங்க. நீ என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள? பொண்ண பாக்க வந்த சொந்தக்காரங்கன்னு நான் எப்படி உங்க மாப்பிள ஆவேன்? இது போலீஸ்கார வீடு, ரைடு நடக்காது, வாங்கன்னு நீங்க தானே கூப்பிட்டீங்க. இன்ஸ்பெக்டர் சத்யராஜ் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு முன்னோடி மாதிரி. அவரை பத்தி நீ ஏதாவது பொய் சொல்லி நான் உன்னை கண்டம் துட்டமா விட்டுடுவேன். உண்மையை சொல்லு. ஐயா, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? இந்த வீட்டுக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனா மாட்டுக்கிட்டது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த அம்மா கையில கவர் இருக்கு, அதுல நான் கொடுத்த 30,000 ரூபாய் பணம் இருக்கு. வேணும்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க. இல்ல சார், பொண்ணுக்கு நெக்லஸ் வாங்கிட்டு அவங்க தான் கொடுத்தாங்க. உதவி பண்ணல, ஆனா ஆதரவு கொடுக்க கூடாது. கையில காசை வச்சுக்கிட்டு போய் சொல்லுங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்க கையெடுத்து கும்பிடலாம்னா கண்ணத்துல அரையிற மாதிரி வேலை பண்ணிருக்கேன். இன்ஸ்பெக்டர் சத்யராஜ், உங்க யூனிஃபார்ம்ல சேரு ஒட்டுக்குச்சு. உனக்கு வேற டிரெஸ் போட மனசு வரல. யூனிஃபார்ம் போடலான்னா உனக்கு அந்த தகுதியே இல்ல. காளிங்கனோட புத்தல கைய விட்டுட்ட, நான் மூச்சு விட்டா விஷம், சுருட்னா சாவு. அரஸ்தாலிங்க